ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி அவதூத கீதியிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆன்மாவை உணர்வதற்கு முன்னதாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றுகள் மேல் எதற்காக பற்று வைக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியையும் கேட்டு, ஆன்மாவை எப்படி உணர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் சொல்லி, உணர்ந்ததற்கு பிறகு நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியும் சொல்லியிருக்கார் தத்தாத்ரேயர். ஸோ அதுதான் இன்றைக்குண்டான வீடியோ. ஸோ இதோட சாப்டர் 3 வந்து இன்றைக்கி முடியுதுங்க. ஸோ அடுத்த பதிவில் சாப்டர் 4 புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 5 சாப்டர். ஸோ இன்றைக்கி 3வது சாப்டர் முடியுது. ஓகே, எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாமே. நண்பனேன்னு கூப்பிட்றார் நம்மளை, சரிங்களா? ஸோ நண்பனே, எதற்காக நீ வருத்தப்படுற? உனக்கு இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லுவதற்குண்டான அந்த ஒரு துக்கம் உன்கிட்ட இல்லாத பொழுது நீ எதற்காக வருத்தப்படுற? உனக்கு எந்த விதமான மாறுதலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் தான் நீ இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுற? உனக்கு இதுதான் சுபாவம், இதுதான் உன்னுடைய இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டி காட்டி இதற்குன்னு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி எந்த விதமான ஒரு தன்மையும் உங்ககிட்ட இல்லாதப்போ நீ எதற்காக வருத்தப்படுற? உனக்கு எந்த விதமான மாறுதல்களும் அற்றவன் நீ, ஒரே நிலைப்பாடோடு இருக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும் பொழுதும் நீ எதற்காக வருத்தப்படுற? நீ வந்து உனக்கு வயது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ், ஸோ அந்த மாதிரி ஒரு கால அளவு அப்படிங்கிறதே உனக்கு இல்லை அப்படின்னா என்ன, எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் நீ எதப்பா நினச்சி வருத்தப்பட போகிற? உனக்கு மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் கிடையாது, உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் கிடையாது. அப்போ நீ எதற்காக வருத்தப்பட போகிற? நண்பனே, நீ எதற்காக வருத்தப்படுற? உனக்கு எந்த விதமான காம ஆசைகளும் கிடையாது, குரோதம் கிடையாது, உனக்கு எந்த விதமான பொறாமை குணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கிடையாது, உனக்கு எந்த விதமான ஒரு மாயை அப்படின்னு சொல்லக்கூடியதும் கிடையாது. அப்போ இதெல்லாம் இல்லாதப்போ நீ எதற்கு போய் வருத்தப்பட போகிற? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு மேலேயும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொன்பொருள்கள் மேலேயும் நீ வந்து ஆசை வச்சுருக்கியா? எதற்காக ஆசை வச்சுருக்க? மனையாள் மேலே ஆசை வச்சுருக்கியா? எதற்காக ஆசை வச்சுருக்க? இது எதுவுமே உன்னுடையது கிடையாது, உன்னுடையது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு மேலே நீ ஆசை வச்சு அதற்காக வருத்தமும் அடைகிற அப்படின்னு சொன்னால் இது ஒரு அர்த்தமற்ற விஷயமாக இருக்குது. இந்த உலகத்தில் நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த அண்ட சராசரம் முழுக்க இருக்கக்கூடிய படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நீ பார்க்கக்கூடிய உருவமாக நீ பார்க்கக்கூடிய அனைத்துமே வெறும் ஒரு மாயத்தோற்றம் தான். இது வந்து மனதினுடைய ஒரு ஷேம்லெஸ் மைண்ட் அப்படிங்கிறாரு, ஒரு ஒரு வெக்கமே இல்லாத இந்த மனசனுடைய ஒரு வெறும் வெளிப்பாடு தான் இதே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த மனம் தான் பார்த்தேன்னா இது உருவம் உள்ளது, இது உருவம் இல்லாதது, இது நன்மை, இது தீமை, இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறத உருவாக்கிக்கிட்டே இருக்குது. உனக்கோ எனக்கோ அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையாது, இது வெறும் மனதனுடைய வெளிப்பாடு தான். வெறும் மனதனுடைய வெளிப்பாட்டையாக நீ உண்மைன்னு நம்பிட்டு நீ இது எல்லாத்தையுமே இது மேலே எல்லாம் பற்று வச்சு அது மேலே நீ வருத்தமோ சுகமோ நீ வந்து அனுபவிச்சுட்ருக்க, இதை நினச்சா உனக்கே வந்து எப்படி இருக்குது? அதுவும் இல்லாமல் உன்னுடைய குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் அட்டாச்மெண்ட், ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, பற்றுங்கிறது ஒன்று இருந்தால் தானே பற்றற்ற நிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நீயே தன்மையற்றவனாகவும் எப்பவும் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாச்சே, உனக்கு எந்த விதமான பிடிப்புகளும் உன்கிட்ட கிடையாதே, அப்போ எப்படி உனக்கு பற்றற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது வரும்? பற்றே உங்கள்கிட்ட இல்லாதவனாதே, நீ எப்பவும் சுகமாக ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடியவனாச்சே, உனக்கு எப்படி இந்த பற்றற்ற நிலை அப்படின்னு ஒன்று இருக்கும்? நீ ஏன் அதை நினச்சி போய் மனசை போட்டு உருட்டிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த ஒரு நிலையை நீ உணர்ந்துக்கிட்டே அப்படின்னு சொன்னால், தியானத்தில் அமரும் பொழுது தியானத்தை எதை நோக்கி நீ தியானம் செய்கிறையோ அந்த நோக்கி இருக்கக்கூடிய அது ஒன்றும் கிடையாது, தியானம் செய்யக்கூடிய நீயும் கிடையாது, தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் கிடையாது. அப்போ ஏதுமே அற்ற ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது சமாதிங்கிற ஒன்று மட்டுமா அந்த இடத்துல வந்துடப்போகுது? நீ இந்த காலம் தேசம் இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏகப்புறம்பொருளான ஒரு சக்தியானவன் நீ. இதெல்லாத்தையும் நீ வந்து நல்லாவே புரிஞ்சுக்கணும். இதற்கு வந்து நீயோ நானோ இது யாருமே இதற்கு எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் மேலே இருந்து நிர்வகிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெரும் சக்தின்னு சொல்லக்கூடியதற்கும் இது கிடையாது. அப்போ எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டு உள்ளவர்கள் தான், காலம் தேசம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கடந்து இருக்கக்கூடியவர்கள் தான். தியானமும் இல்லை, தியானம் செய்பவனும் இல்லை, எதை நோக்கி தியானம் செய்யக்கூடிய அந்த நோக்கக்கூடிய அந்த பொருளும் இல்லைங்கும் பொழுது இதையெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் உண்டோ, இல்லை இதையெல்லாம் கேட்கக்கூடிய மாணவன் தான் உண்டோ? இதெல்லாம் வந்து சும்மா அப்படி காலப்போக்கில் வந்த ஒரு சில விஷயங்களே தவிர இது உண்மை அப்படின்னு சொல்லி எதையும் நீ நம்பணும்னு அவசியம் கிடையாது. உண்மை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எப்பவும் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அந்த உண்மை பொருள். அது எப்படி ரொம்ப இலகுவான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லணுன்னா, மேலே வானத்தை பார், அது எப்படி இருக்கோ அது போல தான். ஏன் வானத்தை பார்க்கணும்? வானம் எப்படி இருக்குது? இருக்குது, அவ்வளோதான். அந்த வானத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கா? இல்லை. ஆனால் இருக்கா? இருக்குது. பார்க்க முடியுதா? முடியுது. உருவம் இருக்கா? இல்லை.
அதுக்கிட்ட ஏதாவது அசைவு இருக்கா? இல்லை. அது ஏதாவது வகையில் களங்கம் அடைஞ்சிருமா? அடையாது. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கா? மாறுதல் எல்லாமே அதற்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கா? ஆமாம். ஆனால் அதனால் அது ஏதாவது பாதிக்கப்படுதா? இல்லை. அதற்குன்னு ஏதாவது தன்மையோ விளக்கமோ உன்னால் கொடுக்க முடியுமா? முடியாது. இப்படித்தான் அந்த ஏகப்பரம்பொருள் அப்படிங்கிறது ஒரே நிலைப்பாட்டோடு எப்பவுமே இருக்கக்கூடியது. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதே தவிர, இதை தவிர்த்து மித்தபடி என்ன விளக்கம் சொல்ல முடியும்? இப்படி ஏதேதுமற்ற தன்மையாக இருந்தும் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியதை உன்னால் எப்படி அறிவினால் விளக்கம் கொடுத்தோ இல்லை உணர்வுனால் உணர்ந்தோ உன்னால் பார்க்க முடியும். அப்போ நீ அதுவாக மாறும் பொழுது தான் அது என்னன்னு உனக்கு தெரியும். அது வரைக்கும் உன்னால் இதை வந்து எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் உன்னால் உட்படுத்த முடியாது. அப்போ அந்த ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய அந்த ஒருவன் இந்த பஞ்சபூதங்கள்னால், அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு தன்மைகள்னாலையும் பாதிக்கப்படாதவன். ஏன்? அந்த தன்மைகள் எல்லாமே அந்த ஏகப்பரம்பொருளிலிருந்து வந்தது தான். அப்போ இவனே அந்த ஏகப்பரம்பொருளாக மாறும்பொழுது இந்த பஞ்சபூதங்கள் அவனை என்ன செய்யப்போகுது? அதுவே அவனுடைய தன்மையால் அது மாறியிருக்கும். அப்போ ஏதாவது ஒன்று இவன் வந்து நீ எப்படி சொல்லலாம்? இது இருக்குன்னு சொல்லுவியா இல்லை இது இல்லாத தன்மை அப்படின்னு சொல்லுவியா? அப்போ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனான நான் உன் நீ வந்து ஒரு உருவம் கொண்டவன் சொல்லுவியா இல்லை உருவம் அல்லவது அல்ல தன்மை இருக்கவன் சொல்லுவியா? இவன் சுத்தமானவன் சொல்லுவியா இல்லை சுத்தமற்றவன் சொல்லுவியா? இந்த எந்த ஒரு விளக்கமும் உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நீ இதற்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டவன். அப்போது இந்த உலகத்தில் நீ பார்க்கக்கூடிய அனைத்துமே எல்லாம் அந்த ஒரு தன்மையிலிருந்து வந்தது தான். எல்லாமே அந்த ஒரு தன்மையிலிருந்து தான் கீழே வரும் பொழுது நீயும் அதற்கு ஒப்பானவன் தாங்கும் பொழுது நீ பார்க்கக்கூடியது எல்லாமே வெறும் ஒரு மாயத்தோற்றம் தான். உன்னுடைய மனது தான் இது எல்லாத்தையுமே வெவ்வேறு மாதிரி காட்டுது அப்படிங்கும் பொழுது நீ எதற்கு இது மேலே பற்று அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இருக்க? நீ எதற்குமே வந்து உனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. எதுக்கு நீ ஓனரே கிடையாது. ஓனரே இல்லைங்கும் பொழுது நீ எதுக்கியா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க போகிற? அப்போது எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லாதப்போ இந்த ஒரு வருத்தமற்ற நிலை எப்படி அடைவதுன்னு சொன்னால், இது வந்து இது பொய்யான ஒரு தோற்றம், இது பொய்யான தோற்றம், இப்படி உன்னுடைய எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நீ இப்படி வந்து நீக்கிக்கிட்டே வரணும். அதில் இருக்கக்கூடிய பற்றுகளை நீ உணர்ந்து வந்து அதை வந்து ஒதுக்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது எல்லாத்தையும் ஒதுக்கி முடித்ததற்கு பிறகு, யோக வாசிஷ்டமில் கடைசியாக பார்த்தா அதே விஷயம் இங்கே வருது பாருங்கள். எல்லாத்தையும் ஒதுக்கி முடித்ததற்கு பிறகு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தையும் நீ வந்து ஒதுக்கி இருக்கணும். காரணம் என்ன? ஒதுக்க வேண்டும்னு ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் அந்த ஒதுக்க வேண்டுங்கிற அந்த எண்ணம் சரி. எல்லாமே ஒதுக்குனதற்கு பிறகு அந்த ஒதுக்க வேண்டுங்கிற அந்த எண்ணத்திற்கு என்ன பயன் இருக்குது? அப்போ திருப்பி அது ஏதாவது ஒதுக்கணுமானு தேடப்போச்சுன்னா திருப்பி நீ வந்து ஒரு பற்றுக்கு, அப்புறம் அவசியமற்ற ஒரு தேடுதலுக்கு நீ போயிடுவேன். எது மேலேயும் பற்றில்லாத ஒரு நிலை வரும்பொழுது அந்த பற்று இல்லாத ஒரு நிலைங்கிறதையும் நீ வந்து முழுமையாக தொலைக்க வேண்டிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு வரணும். ஏன்னா அந்த பற்று இல்லாத ஒரு தன்மைங்கிறதே பற்று இருந்ததுனால தான் வருது. அப்போ எல்லா பற்றுகளையும் துரைத்ததற்கு பிறகு பற்று அற்ற தன்மையும் தொலைத்து நீ வந்து பேசாமல் கொண்டிருக்க அப்படின்னா என்ன? இப்போ இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியாது. விடுன்னு சொல்கிறதையவே விடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஸ்டேட்? அப்படி ஒரு நிலையில் நீ போய் அமரும் பொழுது தான் அதற்கு நீ வந்து இது வேண்டாம் அது மேலே இருக்கக்கூடிய அந்த உணர்ந்து அது வேண்டாம்னு சொல்லணும். சும்மா வெறுத்து வேண்டான்னு சொல்கிறதில்ல, உணர்ந்து முழுமனதோடு அது வேண்டான்னு சொல்லி அமைதியான ஒரு மனோநிலையில் அமரும் பொழுது நீ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போவ. என்ன நல்லா வரும்? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவனே தூய்மையானவன், அவனே அழிவற்றவன், அவனே இந்த மொத்தமாக எல்லா இயற்கை நீ என்னென்னலாம் விளக்கம் சொல்கிறேன் அத்தனைக்கும் உட்பட்டவன், அவனே எந்த விதமான ஒரு மாறுபாடுக்கும் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அவன் நான்னு சொன்னது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கூட நமக்கு அதை உபதேசிக்கிறதுக்கு ஸோ நம்ம கூட ஒப்பிட்டு சொல்கிற மாதிரி அதை எல்லாத்தையுமே அப்படி சொல்லிகிட்டு இருக்கார். அப்போது எல்லாமே அந்த இறைத்தன்மையிலிருந்து வந்தது தான். அதை அப்படியே நீ உணர்ந்து அதன் தன்மையோடவே நீ இருந்தே அப்படின்னு சொன்னால் அந்த தன்மையாகவே நீ மாறிடலாம். மாறினேன்னா நீ அப்படியே அந்த இறைவனாகவே இறைத்தன்மையோடவே நீ வந்து அப்படியே உன்னால் இருக்க முடியும். ஸோ அந்த நிலைக்கு போவதற்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நோக்கு, அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு பற்றுங்கிறது நீ ஒன்றொன்னா நீக்கிட்டே வரணும். நீக்கும் பொழுது நீ அமைதியான ஒரு மனோநிலையில் நீ இருப்பேங்கிறார். இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லை? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிந்திரங்கள். நான் அவங்க இடத்துல தண்டப்பாணி. நன்றி. வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!